மகிழ்விடம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இன்று நாம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் ஸ்தல வரலாற்றையும் அக்கோவிலை பற்றிய பல அரிய தகவல்களையும் காணப்போகிறோம். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நமது மகிழ்விடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் செய்து கொள்ளவும். இதன் மூலமாக எங்களது அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும். இப்பொழுது தலைப்பிற்குள் செல்லலாம். திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது சமயபுரம் மாரியம்மன் கோவில். சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் புராண பெயர் கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் ஆகும். இப்பொழுது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்குமிடம் சமயபுரம் என்றும் ஆதி மாரியம்மன் கோவில் இருக்குமிடம் கண்ணனூர் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இடம் கண்ணபுரம், விக்ரமபுரம், மாகாளிபுரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் வடக்கே செல்லாயம்மன் கோவிலும் போஜீஸ்வரன் கோவிலும், கிழக்கே உஜ்ஜயினி மாகாளியம்மன் கோவிலும் முக்தீஸ்வரன் கோவிலும் அமைந்துள்ளது. இப்பொழுது இக்கோயில் உருவான வரலாற்றை காண்போம். இது ஒரு சோழ மன்னர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் உண்டாக்கி கொடுத்த இடமாக கருதப்படுகிறது. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்கள் படையெடுப்பால் அவை அழிந்து வேம்பு காடாக மாறியதாகவும் தொடர்ந்து அங்கு அம்மன் கோவில் உருவானதாகவும் கூறப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் இருந்து வைஷ்ணவி என்கின்ற மாரியம்மன் சிலையின் உக்கிரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த ஜிஎஸ் சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்ற எண்ணினார். அந்த வைஷ்ணவி அம்மனின் சிலையை எடுத்து செல்ல வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்போதுள்ள சமயபுரம் எனும் இடத்தில் இளைப்பாறினார்கள். பிறகு அச்சிலையை எடுத்துக்கொண்டு தென்மேற்கே வந்து தற்போதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள கண்ணனூர் அரண்மனை மேடையில் வைத்துவிட்டு சென்றார்கள். அப்பொழுது காட்டு வழியாக சென்ற வழிப்போக்கர்கள் அம்மனின் சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை கூட்டி வந்து அம்மனிற்கு கண்ணனூர் மாரியம்மன் என பெயரிட்டு வழிபட்டு வந்தார்கள். அதுவே தற்பொழுதிருக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலாகும். 17ஆம் நூற்றாண்டில் திருச்சியை விஜயநகர மன்னர்கள் ஆண்டு வந்தனர். அப்பொழுது அந்த பகுதி இராணுவ தளமாக பயன்படுத்தப்பட்டது. அவர்கள் போரை வென்றால் கோவில் கட்டுவதாக உறுதியளித்தார்கள் என்றும், வெற்றியடைந்த பின் அவர்கள் தேவிக்கு ஒரு சன்னதி கட்டினார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இது 18ஆம் நூற்றாண்டிலேயே கட்டப்பட்டது என கூறப்படுகிறது. இக்கோவிலின் இன்றைய வடிவத்தை கட்டியவர் மன்னர் விஜயராய சக்கரவர்த்தி ஆவார். விஜயநகர மன்னர் கட்டிய கோவில் தற்போதுள்ள கண்ணனூர் என அழைக்கப்படும் ஊரில் இன்னும் ஆதி மாரியம்மன் கோவில் என்ற பெயருடன் விளங்குகிறது. இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்த ராஜா வழிபட்ட திருத்தலம் என்று பெருமைக்குரியது. அக்காலத்தில் இஸ்லாமியர்கள் படையெடுப்பின் போது சமயபுரம் கோவிலிலிருந்து உற்சவர் சிலையை வீரர்கள் தூக்கி சென்று விட்டனர். சமயபுரத்திலிருந்து செல்லும் போது ஒரு கால்வாய் குறுக்கிட்டது. அம்மனை கரையில் வைத்துவிட்டு கால்வாய்க்குள் கை கால் கழுவி திரும்பும் போது அங்கு சிலை இல்லை. எங்கெங்கோ தேடி பார்த்து சோர்ந்து விட்டனர். இதன் பிறகு அப்பகுதிக்கு விளையாடச் சென்ற குழந்தைகள் அந்த சிலையை கண்டு சிலைக்கு பூஜை செய்து விளையாடினார்கள். இந்த தகவலை தெரிந்த ஊர் மக்கள் அந்த சிலையை மீண்டும் கோவிலுக்கு எடுத்து வர முயன்ற போது ஒரு பெண்ணிற்கு அருள் வந்து சிலையை மீண்டும் கோவிலுக்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்று கூறவே மக்கள் பூ கட்டி பார்த்தனர். அதிலும் சமயபுரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டாம் என்றே வந்தது. எனவே ஒரு யானையை வரவழைத்து அந்த யானை எங்கு போய் நிற்கிறதோ அங்கு கொண்டு செல்லலாம் என முடிவு செய்யப்பட்டது. யானை சிறிது தூரம் நடந்து சென்று ஒரு இடத்தில் படுத்துவிட்டது. அந்த இடத்தில் சிலையை வைத்து பூஜை செய்தனர். இந்த அம்மனுக்கே ஆதி மாரியம்மன் என பெயர் சூட்டப்பட்டது. சமயபுரத்தில் இருக்கும் அம்மன் இவளது மகளாக கருதப்படுகிறாள். இன்னமும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் ஆதி மாரியம்மனை வணங்கிவிட்டுதான் சமயபுரம் மாரியம்மனை வணங்குகின்றார்கள். ஆதி மாரியம்மன் தனது பக்தர்களை 4 கரம் கொண்டு அன்புடன் அங்கு ரட்சித்து வருகிறார். இக்கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவே இக்கோவில் உருவான வரலாறு. இப்பொழுது இக்கோவிலை பற்றிய பல அரிய தகவல்களையும் சிறப்புகளையும் காணலாம். தமிழகத்தில் உள்ள சக்தி தலங்களில் முதன்மையானது இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவில். அந்த அம்மனின் கருணைக்கு அளவே இல்லை. இங்கு வீற்றிருந்து வேண்டுவோருக்கு வேண்டிய வரன்களை கொடுத்து உலக உயிரினங்களை காத்து அருள்பாலித்து வரும் அம்பாளின் அழகே தெய்வீகமானது.
எட்டு கைகளுடனும் கழுத்தில் எலுமிச்சை மாலையுடனும் சர்ப்ப குடையுடனும் அசுரர்களின் தலைகளை தன் காலில் மிதித்து சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகையும் கண்டால் நம் மனதில் உள்ள கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போய்விடும். மனம் நிம்மதியடையும். இப்பொழுதும் தாய் நம்முடன் இருந்து நம்மை காப்பாள் என்ற நம்பிக்கை ஏற்படும். சமயபுரம் மாரியம்மன் சிலை மண்ணால் ஆனது. சுண்ணாம்பு மற்றும் பல மூலிகைகளை கொண்டு சிலை மீது பூசப்பட்டு உள்ளது. இதனால் அங்கு அம்மனின் சிலைக்கு அபிஷேகம் நடைபெறாது. அம்மனின் உற்சவர் சிலைக்கு மட்டுமே அபிஷேகம் நடைபெறும். பெருவளை வாய்க்கால் மற்றும் மேற்கே உள்ள மாரி தீர்த்தம் இக்கோவிலின் தீர்த்தங்கள் ஆகும். இக்கோயிலில் விநாயகருக்கும் முருகருக்கும் சன்னதிகள் இருக்கிறது. நாகக்கன்னி சன்னதிக்கு முன்புள்ள வேப்ப மரத்தில் குழந்தையில்லாத பெண்கள் தாங்கள் கட்டி வரும் சேலையின் முந்தானையை கிழித்து மரத்தில் கட்டி ஒரு கல்லை வைத்து விடுகிறார்கள். இதனால் குழந்தை பேறு ஏற்படும் என்பது நம்பிக்கை. குழந்தை பிறந்தவுடன் இங்கு வந்து தொட்டிலை அவிழ்த்துவிட்டு அம்பாளுக்கு பூஜை செய்கிறார்கள். அம்மனை வழிபட தமிழகம் மட்டுமின்றி வெளிமாநிலத்தவரும் பிற நாட்டு சுற்றுலா பயணிகளும் வருகின்றார்கள். வெள்ளி, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சித்திரை தேர்த்திருவிழா, ஆடி வெள்ளி, பூச்சொரிதல் விழா போன்ற விழா காலங்களிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையிலும் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இருக்கும். குறிப்பாக கடைசி ஆடி வெள்ளிக்கிழமை இங்கு மிகவும் விசேஷமானது. ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் கடைசி ஞாயிறு அன்று சமயபுரம் மாரியம்மன் உலக நன்மைக்காக பச்சை பட்டணி விரதம் மேற்கொள்கிறார். இந்த விரதம் மொத்தம் 28 நாட்களுக்கு அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த விரத நாட்களில் துள்ளுமாவு, திராட்சை, ஆரஞ்சு, இளநீர், பானகம் போன்றவை மட்டுமே அம்மனுக்கு நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. இந்த விரத காலங்களில் கோவிலில் வழக்கம் போல் சமைக்கப்படும் நைவேத்தியங்கள் சமைக்கப்படாது. அப்பொழுது கோவிலின் மடப்பள்ளி மூடப்பட்டிருக்கும். 28 நாட்களுக்கும் தாய் சமைக்காத உணவுகளை மட்டுமே சாப்பிடுகிறாள். நாம் தெய்வத்திற்காக எத்தனையோ விரதங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் தெய்வமே உலக நன்மைக்காகவும் பிள்ளைகளான பக்தர்களின் நலனிற்காகவும் இருக்கும் விரதம் இந்த அம்மனின் பச்சை பட்டணி விரதமாகும். இந்த விரத காலங்களில் அம்மனை குளிர்ச்சியாக வைத்து கொள்ள அம்மன் இருக்கும் இடத்தில் தண்ணீர் இருந்து கொண்டே இருக்குமாம். இந்த விரதம் இனிதே நிறைவேற மூலஸ்தான அம்மனுக்கு பூக்களால் அபிஷேகம் செய்வதே பூச்சொரிதல் என அழைக்கப்படுகிறது. இந்த பூச்சொரிதல் திருவிழாவை காண பல லட்சம் பக்தர்கள் குவிகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் அக்கம் பக்கத்தில் இருக்கும் ஊர் மக்கள் பூக்களை கூடை கூடையாக கொண்டு வந்து தாய்க்கு சமர்ப்பிக்கின்றனர். கடைசி பூச்சொரிதல் அன்றே அம்மன் விரதத்தை முடிக்கும் நாள் ஆகும். திருவானைக்காவில் இருக்கும் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சமயபுரத்து மாரியம்மனின் அக்கா என கருதப்படுகிறார். அவரிடமிருந்து அன்று சீராக சாப்பாடு, தயிர் சாதம், பட்டுப்புடவை, பழங்கள், பூக்கள், அபிஷேக திரவியங்கள் என அனைத்தும் ஊர்வலமாக யானை மீது தந்து அனுப்பப்படும். சீர் வந்த பிறகு அம்மனிற்கு அபிஷேகம் செய்து அனைத்து நைவேத்தியங்களையும் படைப்பார்கள். அப்பொழுது அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு தான் அம்பாள் அந்த விரதத்தை முடிப்பார்கள். இதுதான் அம்மனின் பச்சை பட்டணி விரத முறை ஆகும். இதனை அம்மனின் பக்தர்களும் மஞ்சள் ஆடை உடுத்தி காலையும் மாலையும் குளித்து ஆச்சாரத்துடன் அம்மனுக்கு பூஜை செய்து சமைக்காத உணவுகளை உண்டு விரதம் மேற்கொள்வார்கள். அம்மன் விரதத்தை முடித்த பின்னரே அவர்களும் பிரசாதத்தை உண்டு விரதத்தை முடித்து கொள்வார்கள். இந்த 28 நாள் விரதம் முடிந்தவுடன் நம் உடலில் பல நல்ல மாற்றங்கள் நம்மால் காண முடியும். உடம்பில் இருந்த எல்லா நச்சுக்களும் நீங்கி உடம்பு சுத்திகரிக்கப்பட்டிருக்கும். நம் உடலும் மனமும் மிகவும் லேசானது போல் தோன்றும். இந்த பச்சை பட்டணி விரதம் அந்த தலத்திற்கே உள்ள தனி சிறப்பாகும். இதனை போலவே அங்கு சித்திரை தேர் திருவிழா ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய் அன்று சித்திரை தேரில் பவனி வந்து அம்மன் அருள் பாரிக்கிறார். அன்றைய தினம் மட்டுமே அங்கு 7 லட்சம் பக்தர்களுக்கு மேல் வருவார்களாம். பங்குனி கடைசி ஞாயிறு அல்லது சித்திரை முதல் ஞாயிறு அன்று ஆண்டிற்கு ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கண்ணனூரில் உள்ள தன் தாய் ஆதி மாரியம்மனை காண வருகிறார். அப்பொழுது ஊர் மக்கள் சமயபுரத்தாளிற்கு சீர் கொடுக்கின்றனர். தாய் வீட்டு சீதனமாக இதனை கருதுகின்றனர். ஸ்ரீரங்கம் ரங்கநாதரிடம் இருந்தும் தாய் வீட்டு சீதனமாக
ஊர்வலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலை வந்து அடையும். இவ்வூரிலிருந்து திருமணம் முடித்து சென்ற பெண்களுக்கு தாய் வீட்டிலிருந்து இச்சமயத்தில் சீர் செய்வார்களாம். பொதுவாக அம்மன் சன்னதிகள் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும். ஆனால் கண்ணனூரில் உள்ள தாய் ஆதி மாரியம்மனின் சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. சமயபுரத்து அம்மனை பார்த்த நிலையில் தாய் இருப்பதால் இவ்வாறு திசை மாற்றி அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது மாரியம்மன் பிறந்த இடமாகவும் கருதப்படுகிறது. விழா காலங்களில் சமயபுரத்தம்மன் இங்கு வரும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும், திரும்பி செல்லும் பொழுது சோகமான தோற்றத்துடன் இருப்பது போலவும் மாரியம்மன் சிலை வடிவமைப்பு மாறிவிடுவதாக கிராம மக்கள் கூறுகிறார்கள். தாயை பிரிந்து செல்வதால் மகளுக்கு இவ்வாறு சோகம் ஏற்படுவதாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த சமயபுர மாரியம்மன் திருக்கோவில் தமிழகத்தின் வருவாயில் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தலத்து அம்மனிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அதை நிறைவேற்றி கொடுப்பதாக கூறுகிறார்கள். சமயத்தில் காப்பால் சமயபுரத்தால் என்ற கூற்றிற்கேற்ப பக்தர்களின் வேண்டுதல்களை எங்கிருந்து வேண்டினாலும் நிறைவேற்றி கொடுக்கிறார் இந்த தாய். பக்தர்களும் மொட்டையடித்தல், அர்ச்சனை அபிஷேகம் செய்தல், காது குத்துதல், தங்கரதம் இழுத்தல், அழகு குத்துதல், தீச்சட்டி ஏந்துதல், அங்கப்பிரதட்சணம் செய்தல், கரும்பு தொட்டில் பிரார்த்தனை, காணிக்கை செலுத்துதல், மாவிளக்கு எடுத்தல், நெல் காணிக்கை, ஆடு மாடு கோழி தானியங்கள் போன்றவற்றை வழங்குதல் போன்ற பல்வேறு நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றார்கள். இத்தலத்திலேயே குறிப்பிட்ட நாட்களுக்கு தங்கி இருந்து ஊழியம் செய்தும் நேர்த்தி கடனை செலுத்துபவர் ஏராளம். இவ்வாறு சரணடைந்தவரை எப்பொழுதும் கைவிடாது காப்பாற்றும் சமயபுர மாரியம்மனை துதித்தும் வழிபட்டும் வணங்கியும் அந்த தாயின் அருளாசியுடன் எல்லாவித நலமும் வளமும் பெற்று வாழ்வோமாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும், ஷேர் செய்யவும், மறவாமல் நமது மகிழ்விடம் சேனலிற்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.